ஆன்மீக தகவல் இது தாந்திரிக பிராயசம் இந்த ஆன்மீக தகவலில் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை தீபம் இந்த திருவண்ணாமலை தீபம் ரொம்ப பிரம்மாண்டமாக அதாவது திருவண்ணாமலைங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் உள்ளே போகும்பொழுதே தெரியும் ஒரு பிரம்மாண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த ஐக்கியமாக அந்த தெய்வம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல பார்த்துட்டு தெய்வம் முழுமையான ஆட்கொண்டுன் இருக்கார் பக்தர்களையும் முழுமையாக ஆட்கொண்டு இருக்கார் அதுதான் உண்மை அங்கே ரமணரும் சரி மாதிரி விசிறி சாமிகளும் சரி சேஷாத்ரி சாமிகளும் சரி எண்ணற்ற சித்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த இடம் இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஏன்னா அக்னி க்ஷேத்திரத்தில் அக்னி தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை தீபம் விஷ்ணு தீபம் அக்னி தேபம் இப்படி பல்வேறு தீபங்கள் அந்த கோயில்களில் வந்து பிரசித்தி பெற்றது எப்போவுமே பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் வருவா நிறையா பேர் பார்த்துட்டேனா இன்றைக்கி கிரிவலம் போய் அந்த கிரிவலத்தில் ஏதோ ஒரு இடத்துல நின்று அந்த சுவாமிக்கு விளக்கேற்றுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டுனா தீபமங்கள ஜோதி நம்ம உணமாகுவா அந்த தீபத்தில் நர்தனம் ஆடுறது தீபத்தில் நர்தனம் ஆடக்கூடிய அந்த பகவானை மனதார வேண்டிக்கவங்க நடராஜ பெருமானாக அருணாச்சல பெருமானாக இன்றைக்கி அனுகிரகம் பண்ணுவார் ஆன்மீக தவல் பிரசித்தியாக நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா என்ன கொப்பர தேங்காய் எடுத்துக்கோங்க கொப்பர தேங்காயில் நெய் நிறைங்க ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உணர்வீங்க மாற்றத்தையும் உணர்வீங்க தென்னாடுடைய சிவமே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி